ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வினோஸ் டைரி. இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடியும் பெர்மனெண்ட்டாக ஒயிட் ஆகிறதுக்கு சில ட்ரிங்க்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஏபிசி ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரெகுலராக என்ன மாதிரியான ட்ரிங்க் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய ஓல்டு ஃபோட்டோஸ். நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளாக்காக தான் இருந்தேன். ஆல்ரெடி இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் கலர் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் வந்து ஃபேஸில் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அப்போவும் வந்து நமக்கு அது ஒரு 50% தான் ரிசல்ட் தரும். மீதி 50% வந்து நீங்கள் எடுத்துக்கிற இன்டேக்கில் தான் இருக்குது. மோஸ்ட்லி என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஸ்கின் ஒயிட்னிங் இன்டேக் வந்து எடுக்கணும், அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து செம க்ளோவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு கலர் ஆகிறது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்களுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேரட் பீட்ரூட் ஜூஸ் வந்து அவங்களோட இன்டேக்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கலர் வந்து மெயின்டைன் ஆகும், அப்போ தான் வந்து க்ளோவிங்கும் நல்லாயிருக்கும் ஃபேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ரீசன் சொல்லுவேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் அண்ட் நெல்லிக்காய், இது வந்து நான் ரெகுலராக நான் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய வெயிலில் சுற்றுவோம், சன்டேன் ஆகிருக்கும், சரியாக ஃபேஷியல் பண்ணியிருக்க மாட்டோம், ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன் நிறையா ஆகிருக்கும், நம்ம சரியாக ஸ்க்ரப்பிங் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு ஒரு க்ளோயிங்காகவே இருக்காது. நம்ம பாதி வந்து அப்ளிகேஷனில் வந்து ரெடி பண்ணாலும் மீதி வந்து இன்டேக்கில் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம ஈஸியாக கிச்சன்லேயே வந்து கிடைக்கக்கூடிய பொருள் மூணே விஷயம், கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய், இது மூணையும் வந்து அடித்து குடித்தோம் அப்படின்னா செம்மையாக வந்து ஸ்கின் க்ளோயிங் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேரட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து கொஞ்சமாக நான் பீட்ரூட் வந்து துருக்கி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுமே வந்து ஒன்றா மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். நீங்கள் இது ரெண்டையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். தனித்தனியாக எடுக்கும்போது ஒரு நாள் கேரட் ஒரு நாள் பீட்ரூட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒரு 4 times குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட் 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதோட சேஞ்சஸ் வந்து உடனே உங்கள் ஃபேஸில் நல்லா தெரியும். எப்போவுமே நீங்கள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலரில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து இன்டேக் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்கின்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எனக்கு ஒரு டம்ளர் வரைக்கும் கிடச்சிருக்கு. வடிகட்டியும் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட குடிச்சிக்கலாம். நான் வந்து ஃபில்டர் பண்ண மாட்டேன், அப்படியே குடிச்சிக்க போகிறேன். இது எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஒரு பெரிய டம்ளரில் கன்சியூம் பண்ணிடுங்க. ரெகுலராக ஜூஸ் எடுக்க வேணாம். முக்கியமாக இந்த ஜூஸ்லாம் குடிக்கும் போது சுகர் ஆட் பண்ணுவாதீங்க. குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். 4 to 5 years அந்த 5 years பேபிஸ்க்கெலாம் வந்து நீங்கள் இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கேரட் ஜூஸு எந்த ஜூஸுக்குமே சுகர் போடாதீங்க, அப்படியே அடித்து குழந்தைங்களுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க குடிச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பேபிக்கும் நான் பழகியிருக்கேன். ஸோ அவங்களும் வந்து குடிச்சிட்டே வந்துடுறாங்க. இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கிற ட்ரிங்க் தான். ஸோ இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து நான் 2 dates ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நைட்டே நம்ம வந்து பாலில் போட்டு ஊற வைக்க போகிறோம். பால் வெளியில் வச்சா கெட்டு போயிடும், அதனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறோம். இது கூடவே வந்து நான் 2 அத்திப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். அத்திப்பழம் கடையில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிச்சு பாலில் போட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் காலையில் கூட சோப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நான் சில ட்ரை நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஸ்கின்னுக்கும் வளர்க்கவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, கிரேப்ஸ்லேயே வந்து ட்ரை கிரேப்ஸில் ரெய்சின்ஸு, பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ஒரு நைட்டே சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம்.
இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊற வச்ச எல்லா நட்ஸையும் போட்டு மிக்சர் ஜாரில் அடிச்சுட்டு வர போகிறோம். நீங்கள் வந்து இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா மார்னிங் கூட ஒரு 2 hours ஊற வச்சு கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துகிட்டு வரலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களும் இதை எடுக்கலாம். இந்த சத்து குறைபாடு இருந்தாலும் இதை எடுக்கலாம். ரொம்ப 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 பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உடையது. ஸோ இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகிடும். அண்ட் ஹேர் ஃபால் எல்லாம் ரெடியூஸ் ஆகி ஹேர் டெக்ஸ்சர்லாம் கூட நல்லாவே மாறிடும், ஷைனிங் ஆகிடும், ஸ்கின்னும் ஷைனிங் ஆகிடும். ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு, நமக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு, அதாவது வீக்லி ஒன்ஸ் குடிச்சிட்டு வாங்க, சூப்பரான சேஞ்சஸ் ஹெல்த்தில் தெரியும். அண்ட் ஸ்கின்லேயும் உங்களுக்கு செம்ம சேஞ்சஸ் தெரியும். எப்போவுமே நம்ம என்ன இன்டேக் எடுக்கிறோமோ அது நம்ம ஸ்கின்ல சூப்பராக தெரியும். இது குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாயே எடுக்க மாட்டிங்க அப்படி இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ். இது இந்த நெல்லிக்காயில் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கும் ஹேருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து ரெகுலராக ஒன்று வந்து கன்சியூம் பண்ணிட்டு வரணும். கேரட் பீட்ரூட் எடுத்திங்கன்னா ஒரு நாள் வந்து நெல்லிக்காயும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு நெல்லிக்காய் டெய்லியும் மார்னிங் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம், உங்கள் ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பார்த்த ஜூஸஸ்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் ஒரு ஜூஸை ஒரே ஒரு நெல்லிக்காங்கிறதுனால இந்த மாதிரி உரலில் இடித்து அதை புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு சாறு வந்து 10 ml வரைக்கும் கிடைக்கும், எதுவுமே கலக்க வேண்டாம், அப்படியே குடிச்சிருங்க, ரொம்பவே நல்லது. இந்த 3 juices நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க, டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நானும் இதே மாதிரி இருந்து ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.